வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அதற்கு தகுந்தாற்போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வலுத்துள்ளது. மூணாறு இந்த வார்த்தையை கேட்டால் இயற்கை எழில் கொஞ்சும் மலை முகடுகள் கண்முன்னே தோன்றி மறையும். கடந்த 7ஆம் தேதிக்கு பிறகு அங்கு நேர்ந்த நிலச்சரிவே மனதில் நிழலாடுகிறது. கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியோர் என குடும்பம் குடும்பமாக 60க்கும் மேற்பட்ட தமிழர்கள் மண்ணுக்குள் புதைந்தது அனைவரையும் கலங்க வைத்தது. இதே போன்றதொரு பெரிய நிலச்சரிவு நீலகிரியிலும் நடக்க நிறைய காரணிகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அண்மை காலமாக நிகழ்ந்து வரும் காலநிலை மாற்றங்கள், ஒரு மாதத்தில் பெய்யும் மழை ஒரே நாளில் கொட்டி தீர்க்கும் அளவுக்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. நிலச்சரிவு ஏற்படும் என அஞ்சப்படும் பகுதிகள் குறித்து ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் விஐடி பல்கலைக்கழக பேரிடர் தணிக்கை மற்றும் மேலாண்மை மைய இயக்குனர் கணபதி. வந்து சாயில் பயோ இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னென்னா, இயற்கை வழியாகவே வந்து நம்ம இந்த நிலச்சரிவை வந்து தடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு ஏரியா வந்து ஏற்கனவே நிலச்சரிவு ஆயிடுச்சு, அந்த ஏரியாவில் வந்து மறுபடியும் நிலச்சரிவு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் சில ஏரியாக்களை. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே இருக்கிற வந்து நேட்டிவ் பிளான்ஸ், அதாவது பக்கத்தில் இருக்கிற செடி கொடி வகைகளை வச்சே வந்து, செடி மரம் அதாவது அதை வச்சே வந்து நம்ம வந்து தடுக்கலாம். அதாவது நிலச்சரிவு எப்படி ஏற்படுகிறது, அதன் முந்தைய அறிகுறிகள் என்ன, எந்த அளவு மழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்படும் என்பது போன்றவை பற்றி ஆராய்ந்து அந்தந்த பகுதிகளில் மாநில நிலச்சரிவு மேலாண்மை மையம் அமைப்பது தற்போதைய அவசியம் என்கிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுற்றுச்சூழல் பொறியாளர் பிரபாகரன். அந்த மையங்களில் அங்குள்ள பூர்வக்குடிகளை உள்ளடக்கிய நிபுணர்கள் குழுவும் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறார். சென்ட்ரல் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து நடைமுறைப்படுத்தணும், அதை வந்து டிவைஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த 2009 மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேண்ட்ஸ்லைடு கைட்லைன்ஸில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானாக மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதிக்கான கம்யூனிட்டிஸோடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானாகவும், அந்த வில்லேஜுக்கான அந்த கிராமப்புறத்துக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானாகவும் இதை வந்து டிவைஸ் பண்ணணும் அப்படின்றதே ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 1978 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை மொத்தமாக 2366 நிலச்சரிவுகள் நிகழ்ந்துள்ளன. உயிர் பலி வாங்கும் அளவுக்கான நிலச்சரிவுக்கு சிறு சிறு நிலச்சரிவுகளே முன்னோட்டம் என கூறும் ஆய்வாளர்கள், மூணாறில் நிகழ்ந்ததை போல் மற்றொரு நிகழ்வு நடக்காமல் தடுக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சதீஷ் மற்றும் வேலூர் செய்தியாளர் செல்வம். அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸை அவரது பூர்வீக கிராம மக்கள் பிளக்ஸ் பேனர் வைத்து வாழ்த்து வருகின்றனர். தேர்தல் இன்று வந்துவிட்டால் தமிழகத்தில் பேனர்களுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் தற்போது நாட்டையை தாண்டி அமெரிக்க தேர்தலுக்காகவும் தமிழகத்தில் வாழ்த்து பேனர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். அப்படி ஊர் எல்லை முதல் கிராமம் வரை வைக்கப்பட்டுள்ள இந்த வாழ்த்து பேனர்கள் எம்எல்ஏவுக்கோ எம்பிக்களுக்கோ இல்லை, நம்ம ஊரு கமலா ஹாரிஸுக்குத்தான். மன்னார்குடி அடுத்த குலசேந்திரபுரத்தைச் சேர்ந்த கோபாலன் என்பவரது மக்கள் வழி பேத்துதான் கமலா ஹாரிஸ். அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் அவரை தங்கள் கிராமத்தில் ஒருவராக கருதி வாழ்த்து பேனர் வைத்துள்ளனர் இந்த கிராம மக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அவங்க வெற்றி பெற்று நல்ல விதமா அவங்க ஒரு இது ஒரு நல்ல நிலை வந்து எல்லாருக்கும் மக்கள் அங்க உள்ள மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு சொல்றேன். வெற்றி பெற நாங்க வாழ்த்துக்கிறோம், கிராமவாசிகள்லாம் நல்லா வாழ்த்துறோம், ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. அதனால வந்து இந்த கோயில் வந்து பிளக்ஸ் பேனர் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பெருமையா இருக்கு. அவங்க கோயில் குலதெய்வம் வந்து ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம் ஐயனார் கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க மாரியம்மன் கோவில், அதெல்லாம் வந்து வழிபடுவாங்க அவங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான்.
தேர்தல் முடிந்ததும் எம்பி எம்எல்ஏக்களை தகுதி பக்கம் வருவதில்லை என்ற புகார் பரவலாக இருக்கும் நிலையில் அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று கமலா ஹாரிஸ் எங்க ஊருக்கு வருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் இந்த கிராம மக்கள். இப்போ அமெரிக்காவில் ஒரு துணை தேர்தல் நிற்கிறதுனால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால நாங்கள் ஃப்ளெக்ஸ் அடிச்சு இங்கே வச்சுருக்கிறோம். வெற்றி பெற்றால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் ஊருக்கு வருவாங்கிறது நாங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே துளசேந்திரபுரம் கிராம மக்கள் மட்டுமின்றி அதிமுக திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் கூட வாழ்த்து பேனர் வைத்து நம்ம கமலாவை கொண்டாடி வருகிறார்கள். ஜெயலலிதா கமலா ஹாரிஸை ஆசிர்வதிப்பதைப் போலவும் மு க ஸ்டாலின் இடம்பெற்ற பேனர்களும் சமூக வலைதளங்களில் வலம் வருகின்றன. கமலா 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 கமலா.